ஹாய் பீபோஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா, தொடர்ந்து இந்த அரசியல் வட்டாரங்களில் ஏராளமான இறப்பு செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் பயமும் பாதிப்புகளும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவோட முதலாவது அலை, இரண்டாவது அலை மற்றும் மூன்றாவது அலையோட தொடக்கத்து வரைக்குமே நிறைய அரசியல்வாதிகள் உயிரிழந்து போனாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டும் உயிரிழந்து போனாங்க, இயற்கையாகவும் மரணம் அடைஞ்சாங்க. அந்த வரிசையில் இப்போது திமுகவோட முக்கியமான பிரமுகர் ஒருவர் வீட்டில் ஒரு மரண சம்பவமானது நடந்திருக்கு. இந்த மரண சம்பவம் வெளியானதில் இருந்து திமுக வட்டாரத்திலையும் சரி, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நூலிலையில் உயிரை விட்ட நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் அவர்களுடைய மகன் அருணா சாகர் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவர் கூட பயணித்த 7 பேரோடு சேர்த்து இவரும் சம்பவ இடத்திலேயே விபத்துக்கு உள்ளாகி மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த திமுகவினரிடையும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒசூரில் திமுக எம்எல்ஏவாக இருக்க பிரகாஷ் அவர்களுடைய மகன் அருணா சாகர், இவருடைய வயது 24. இவர் இவருடைய நண்பர்கள் 6 பேர் சேர்ந்து பெங்களூர் ரோட்டில் ஆடி காரில் பயணம் செஞ்சுருக்காங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும், பெரிய இடத்து பசங்க 4-5 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 7 பேரில் 4 ஆண்களும் 3 பெண்களும் இருந்திருக்காங்க. ஒரே குடி கும்மாளம் அப்படின்னு போட்டுட்டு ரொம்பவே வேகமாக அந்த காரை ஓட்டினதுனால பெங்களூர் சாலையில் விபத்துக்கு உள்ளாகி கருணாசாகர் உள்ளிட்ட 6 பேருமே உயிரிழந்து போயிருக்காங்க சம்பவ இடத்துல. பொதுவாகவே ஆடி கார் விற்பனை செய்யும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய விபத்து நடந்தாலும் இந்த கார் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கருணாசாகர் ஓட்டிட்டு போன அந்த காரை பார்த்தோம் அப்படின்னா அப்பளம் போல் நொறுங்கி கிடந்திருக்கு. என்னதான் பாதுகாப்பான எத்தனையோ விலை உயர்ந்த கார்கள் வந்தாலும் நம்ம நிதானமாக போகிறதுல தான் அந்த வெற்றியே இருக்குது. அந்த வரிசையில் தான் கருணாசாகர் அவர்கள் எவ்வளோ வேகமாக போனார் அப்படின்னு தெரியல, விபத்துக்கு உள்ளாகி 7 பேருமே சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு தகவலானது வெளியானதில் இருந்து ஒட்டுமொத்த திமுகவினரிடமும் சரி, மக்களிடமும் சரி, ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ பிரகாஷ் அவர்களுடைய மகன் கருணாசாகருடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சுட்டு வராங்க. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய அந்த மறைவு செய்தியை கேள்விப்பட்டு தங்களுடைய இரங்கல் செய்தியும் தெரிவிச்சுட்டு வராரு. ஸோ வியூபோஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.